நம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய முத்தமிழறிஞர் மூதறிஞர் தலைவர் கலைஞரவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நலிவுற்றோருக்கு தேவை இருப்போருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்வாக நடக்கக்கூடிய நிகழ்வு இங்கே மிக சிறப்பான அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை முன்னின்று செய்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்த்துக்குரிய சட்டப்பேரவையின் உறுப்பினர் பெருமைக்குரிய அருமை சகோதரர் ஏஆர் சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னோக்கு வரவேற்றிருக்கக்கூடிய நம்முடைய நகரக்கழகத்துடைய செயலாளர் தனபாலன் அவர்களே, முன்னோக்கக்கூடிய நம்முடைய நகர்மன்றத்துடைய தலைவர் அவர்களே, ஊராட்சி ஒன்றியத்துடைய தலைவர் அவர்களே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, ஒன்றிய கழக நகரக்கழகத்துடைய நிர்வாகிகளே, வார்டு கழக நிர்வாகிகளே, கிடைக்கிற நிர்வாகிகளே, இளைஞரணி, மகளிரணி, இலக்கிய அணி, வழக்கறிஞர் அணி, மாணவரணி உள்ளிட்ட பல்வேறு சார்பு அணிகளில் அன்பிற்குரிய தம்பிமார்களே, சகோதரிகளே, திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, கழக முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கலைஞர் அவர்கள் நம்மிடத்திலே இல்லை, அவர் மறைந்து விட்டார்கள். ஆனால் அவர் ஏற்றி வைத்த தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. உடலால் அவர் மறைந்து விட்டாலும் உள்ளத்தால் இன்றைக்கும் நம்மோடு நிறைந்தவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் காட்டிய பாதை திராவிட மாடல் ஆட்சியாக இன்றைக்கு உருவாகி நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டு காலத்திற்கு முன்னால் இருந்த போது தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் June 3 2001 வந்தது. நாம் ஆட்சி பொறுப்பினை ஏற்று ஒரு மாத காலம் கூட ஆகாத நிலையில் கலைஞர் பிறந்தநாள் வந்தபோது நாடெங்கும் போய் நாம் கொண்டாடிட வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையில் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களை கொரோனாவினுடைய பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அன்றைக்கு களத்திலே இறங்கிய நம்முடைய தமிழ்நாடு உறவுகள் தளபதி அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மக்களை ஒவ்வொரு கட்டத்திலும் கையை பிடித்து இன்றைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்காக கொடுத்த கொரோனா நிவாரண நிதியை துவங்கி இன்றைக்கு மகளிருக்கு இலவச பஸ் பாஸாக இருந்தாலும் அல்லது நம்முடைய வீட்டு பிள்ளைகளை படிப்பதற்கான வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்காக இருக்கக்கூடிய உங்களுக்காக கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். காலை மாலை நீங்கள் பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ பார்த்தால் முதலமைச்சர் வீட்டிலே இருந்தார், ஓய்வெடுத்தார் என்பதாக இருக்காது. காலையிலே திருச்சியிலே இருக்கிறார், மாலையிலே கோவையிலே இருக்கிறார், இரவிலே சென்னைக்கு திரும்பி வீதி வீதியாக சென்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஓயாது உங்கள் நலத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்தான் சொன்னார் கலைஞர் அவருடைய பிறந்த நாளில் அவரை நாம் நினைக்கிறோம், சிலைக்கு மானியம் அளிக்கிறோம், படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்துகிறோம். அது மட்டும் போதாது, அவருடைய பிறந்த நாளில் ஏழை எளிய மக்கள் அவரை என்றைக்கும் நினைக்கக்கூடிய அளவிற்கு யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவியை கழகத்தினுடைய சார்பிலே நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு உத்தரவிட்ட போது இன்றைக்கு நூற்று கணக்கிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மரியாதை குழுவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனந்த் சீனிவாசன் அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதை பெறக்கூடிய நேரத்தில் நாம் வாழ்த்த வேண்டிய ஒரு இதயம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வாழ்ந்தவரை தன் இறுதி மூச்சு இருக்கவரை தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தார், தமிழ் சமுதாயத்திற்காக வாழ்ந்தார். தன்னுடைய மறைவிற்கு பிறகும் அவர் யாருக்காக இன்றைக்கு பயன்படுகிறார் என்று சொன்னால் உங்களை போன்ற தமிழ் பெருங்குடி மக்களுக்காகவே அவர் இன்றைக்கும் பயன்பட்டுக் கொள்ளக்கூடியதாக தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் எடுத்து சொல்லி இந்த விழாவிலே தொடர்ந்து உங்களிடத்திலே நாங்கள் ஒரு இருவருக்கு வழங்கிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் இருந்தாலும் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் இங்கே இருந்து உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள் என்பதை சொல்லி அந்த வகையில் நீங்கள் அமைதி காத்து அவற்றையெல்லாம் பெற்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழ் வாழ்கை என்று நீங்கள் வாழ்த்தி செல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். என்றைக்கும் நம் இதயத்தில்
Thank you.